உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு உஸ்மானக்கில் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கையில் கடந்த 10 நாட்களில் மாத்திரம் 13,000 பேர் கோவிட் தொற்றாளர்களாக அடையாளம். இன்றும் நாட்டின் பல பகுதிகள் முடக்கம். போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் என்கிறது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம். 70க்கும் அதிகமான கர்ப்பிணி தாய்மார்கள் கோவிட் தொற்றால் பாதிப்பு. சிறுவர்கள் தொடர்பிலும் அவதானம் தேவை. ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டு பல ரூபாய்களை பறிப்பதாக பகவந்தலாப தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். காலையில 8 மணிக்கு வந்துட்டு அரை ஹவர் தேட்டன் டைம் கொடுப்பாங்க. ஒரு ஹவர் அந்த அரை ஹவர்ல 5 நிமிஷம் பிந்தினா கூட டாப்ஸ் மாதிரி எங்களை ஏசுவாங்க. இந்தியாவின் பல்வேறு சட்டமன்றங்களின் தேர்தல் முடிவுகளில் மோடி கட்சி பின்னடைவு. 10 வருடங்களின் பின்னர் முதலமைச்சர் ஆகிறார் ஸ்டாலின். எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எப்படி எங்களை பயிற்றுவித்திருக்கிறார்களோ அந்த வழி நின்று எங்கள் கடமையை நிச்சயமாக ஆற்றுவோம். நீண்ட நாட்களுக்கு பின்னர் இலங்கை கிரிக்கெட் அணி டெஸ்ட் போட்டியில் வெற்றி. பிரவீன் ஜெயவிக்ரம பந்து வீச்சில் சாதனை. இவை தலைப்புச் செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். கடந்த 7 தினங்களில் மாத்திரம் 10,374 கோவிட் தொற்றாளர்கள் நாட்டில் பதிவாகியுள்ளனர். இதேவேளை இன்று 1046 பேர் இதுவரை தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கோவிட் தொற்று நோய் தாக்கம் காரணமாக சுமார் 70 வரையிலான கர்ப்பிணி தாய்மார்கள் நாடளாவிய ரீதியில் சிகிச்சை பெற்று வருவதாக விசேட வைத்தியர் சித்ரமாலி தே சில்வா தெரிவித்துள்ளார். மே தினவில் கோவிட் வசங்கத்தே நவ பிரபேத ஆசாதனையாக கத்துவீமத் சமகம அப்படி தெக்கா கர்ப்பிணி மவருன்ட்டு சகா தருவான் அத்தரத் ரோக சாதியமே வெடி பிரபலத்தை. கோவிட் தொற்று நோய் தாக்கம் காரணமாக சுமார் 70 வரையிலான கர்ப்பிணி தாய்மார்கள் சிகிச்சை பெற்று வருவதாக விசேட வைத்தியர் சித்ரமாலி த சில்வா தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் பரவி வரும் புதிய வகை கோவிட் வைரஸ் தாக்கத்தால் கர்ப்பிணிகளும் சிறார்களும் அதிகளவில் பாதிக்கப்படும் நிலையொன்று உருவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சிறுவர்களுக்கு வீட்டிலேயே தயாரிக்கும் உணவுகளை மாத்திரம் பெற்றுக் கொடுக்குமாறு ஆலோசனை வழங்கியுள்ளார். மேலும் புதிய பழங்கள் மரக்கறி வகைகள் மற்றும் விட்டமின் சி சத்து அதிகளவில் உள்ள உணவுகளை பெற்றுக் கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக் கொண்டார். இதேவேளை கோவிட் தடுப்பூசியை கர்ப்பிணி தாய்மார்களுக்கு செலுத்துவதில் உள்ள சாதக பாதகங்கள் குறித்து தெளிவான நிலைப்பாடொன்று எட்டப்படாமை காரணமாக கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசி செலுத்தவில்லை என்றும் தெரிவித்தார். இதேவேளை கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதன் பின்னர் சிகிச்சை நிலையங்களுக்கு அழைத்துச் செல்லப்படாமல் வீடுகளில் இருப்பவர்கள் தொடர்பில் அறிவிக்க 19.06 என்ற விசேட இலக்கத்திற்கு அழைப்பு விடுத்து உரிய தரப்பினருக்கு அறிவிக்க முடியும் என ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். පහුගිය දින කීපෙම අපිට 1501 රෝගීන් සංඛ්‍යාවක් වාර්තා වුණා. ඒ වගේම පහුගිය පැය 24 කඩද දිනතිල් 1800කම මෙපට කොවිඩ් තොටාලර්කල් නාටිල් පදිවාකි උලන. මිකවම් අභායමාන උරිනිලෙක්ක නාටි තල්ලපටුලොදු. තත්පොදු නම් අභායමුල්ල අදාවද එම්මල් කටුපඩත මුඩියාද ප්‍රදේශෙන්ගලේ මුඩකමාර කොවිඩ් තඩපු සේලණික අරවිකෙන්රොප්. එමක අදකන අනුමති කිඩේතුඩන් අභායමුල්ල ගඩංගලිල් පයන කටුපාඩගලේ විදිති වරිකෙන්රොප්. තත්පොදු නාඩු මුළුමියාක මුඩකපඩා විටාල් අභායමුල්ල අධිකලවිලාන ප්‍රදේශෙන්ගල් මුඩකපටුලන. ඊවාරාන பிரதேசங்களில் உள்ள அதிகளவானவர்களுக்கு கோவிட் தொற்றுள்ளமையினாலேயே குறித்த பிரதேசம் ஒடுக்கப்பட்டுள்ளது என்பதை அங்குள்ள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வெளிப்பிரதேசங்களுக்கு செல்கின்ற போது ஏனைய இடங்களுக்கும் இந்த தொற்று பரவலாம். எனவே பயண கட்டுப்பாடுகளை மீறி செயற்பட வேண்டாம் என பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம். அதேபோன்று உங்களுடைய பிரதேசம் முடக்கப்பட்டிருப்பின் ஒருபோதும் அங்கிருந்து வெளியேறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டாம். இது தனிமைப்படுத்த சட்டத்தை மீறும் ஒரு செயலாகும். எனவே அதிகாரிகள் இவ்வாறான இடங்களில் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு கேட்டுக் கொள்கின்றேன். மட்டக்களப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திஸ்ஸ வீரசிங்கம் சதுக்க கிராம சேவகர் பிரிவில் உள்ள 3 வீதிகளில் 13 பேரிடம் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளின் போது 11 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. ஏற்கனவே குறித்த பகுதியில் இருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் மொத்தமாக 13 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளது. மேலும் இப்பகுதியில் வசிக்கும் அனைவருக்கும் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தினை சேர்ந்த போலீசார் நால்வருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இன்று மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையிலேயே குறித்த தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் குறித்த போலீசார் கடமை நிமித்தம் வெளி மாவட்டங்களுக்கு சென்று திரும்பியதால் அவர்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தனர். இந்நிலையிலேயே அவர்களுக்கு ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் நாடளாவிய ரீதியில் அதிகளவான கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதற்கமைய 1891 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதுவே ஒரே நாளில் பதிவான அதிகூடிய தொற்றாளர்கள் எண்ணிக்கையாகும். புதுவட கோவிட் கொத்தில் 1843 பேரும் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பியவர்களில் 48 பேரும் பதிவாகியுள்ளனர். இதில் அதிகளவானவர்கள் கொழும்பு மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 387 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 330 பேரும், கம்பா மாவட்டத்தில் 297 பேரும், நுவரெலிய மாவட்டத்தில் 102 பேரும், புத்தள மாவட்டத்தில் 88 பேரும், காலி மாவட்டத்தில் 80 பேரும், அனுராதபுரம் மாவட்டத்தில் 71 பேரும், ரத்னபுரி மாவட்டத்தில் 70 பேரும் பதிவாகியுள்ளனர். கண்டி மாவட்டத்தில் 66 பேரும், குர்நகல் மாவட்டத்தில் 51 பேரும், தேகாலை மாவட்டத்தில் 47 பேரும், திருகோணமலை மாவட்டத்தில் 45 பேரும் பதிவாகியுள்ளனர். மேலும் ஒன்றாகலை மாவட்டத்தில் 44 பேரும், பதுல்லா மற்றும் ஹம்மாதோட்டா ஆகிய மாவட்டங்களில் தலா 35 பேரும், மாத்தறை மாவட்டத்தில் 22 பேரும், பொலனர்வு மாவட்டத்தில் 19 பேரும், மாத்தறை மாவட்டத்தில் 17 பேரும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 14 பேரும், அம்பாறை மாவட்டத்தில் 7 பேரும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 6 பேரும், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 5 பேரும், வவுனியா மாவட்டத்தில் 3 பேரும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2 பேரும் பதிவாகியுள்ளனர். இன்று மாலை 6 மணி வரையில் புதிதாக 1046 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். தற்போதைய நிலவரப்படி நாட்டில் இதுவரை பதிவாகியுள்ள கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 112,799 உயர்வடைந்துள்ளது. 98,209 பேர் குணமடைந்துள்ளனர். 13,894 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 696 கோவிட் மரணங்கள் நாட்டில் பதிவாகியுள்ளன. நாட்டில் மேலும் 8 கிராம சேவகர் பிரிவுகள் உடன் அமலாகும் வகையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டில் பல பிரதேசங்களில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் விழிப்புணர்வுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. நுவரெலியா மாவட்டத்தின் ஹங்குரங்கேத்த போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ரத்மெட்டிய கிராம உத்தியோகத்தர் பிரிவு, களுத்துறை மாவட்டத்தின் பானந்துறை வடக்கு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பின்வத்த கிராம உத்தியோகத்தர் பிரிவு, நாரன்பிடிய கிராம உத்தியோகத்தர் பிரிவு மற்றும் பின்வத்த மேல் கிராம உத்தியோகத்தர் பிரிவு, பண்டாரகம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பண்டாரகம கிழக்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவு, கொழும்பு மாவட்டம் பாதுகை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட உக்கல்ல கிராம உத்தியோகத்தர் பிரிவு, மட்டக்களப்பு மாவட்டத்தின் வடக்கு மண்முனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட திஸ்ஸ வீரசிங்கம் சதக்க கிராம உத்தியோகத்தர் பிரிவு, கம்பஹா மாவட்டத்தின் வத்தலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அல்விஸ்வத்த கிராம உத்தியோகத்தர் பிரிவு ஆகிய பிரதேசங்களே இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். நிரோதாயன ரீதியின் அதாலவ மெஹையும் சார்த்தகளை சத்தியாத்கர்னு லபுவா ஸ்ரீலங்காவ புறாம சிதுக்கர்னுலாத மெஹையும்மலின் நிரோதாயன ரீதியின் உள்ளங்கனை கிரிமட்ட அதாலவ தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் 215 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்தார். அதன்படி இதுவரையில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் 4,857 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். குறித்த சந்தேக நபர்கள் 2020 அக்டோபர் மாதம் 31 தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் கொட்டாவ வெளியேற்றத்தில் கடமையாற்றும் ஊழியர்கள் சிலர் கொரோனா தொற்றுக்கு உள்ளானதை அடுத்து குறித்த கட்டணம் செலுத்தும் பகுதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இதனால் மாத்தறை திசையிலிருந்து பயணிக்கும் வாகனங்கள் ககத்துட்டுவ கட்டணம் செலுத்தும் பகுதியில் கட்டணத்தை செலுத்தி வெளியேற வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. வவுனியாவில் அமைந்துள்ள உணவகங்களில் விசேட மேற்பார்வை நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் வவுனியா நகர்பகுதியில் அமைந்துள்ள உணவகங்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதுடன் சுகாதார பிரிவினர்களால் அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருந்த நிலையில் உணவகங்களில் கடைபிடிக்கப்பட்டு வரும் சுகாதார நடைமுறைகள் தொடர்பாக சுகாதார பரிசோதகர்களால் இன்று மேற்பார்வை செய்யப்பட்டது. இதன்போது ஒவ்வொருவருக்கும் இடையில் சமூக இடைவெளிகள் இறுக்கமாக பேணப்பட வேண்டும் என உணவக உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதுடன் நிபந்தனைகளை மீறுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவுறுத்தியிருந்தனர்.
மன்னார் மாவட்டத்தில் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாத பொதுமக்கள் வர்த்தக நிலைய உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையினை மேற்கொள்ள மன்னார் போலீசாரால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. குறிப்பாக முகக்கவசம் அணியாமல் நடமாடுதல், சமூக இடைவெளியை பின்பற்றாது செயற்படும் பொதுமக்கள் மீதும், கிருமி தொற்று நீக்கிகள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாத வர்த்தக நிலையங்கள் மீதும் மேற்படி சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதற்கமையவே இன்று தொடக்கம் மன்னார் பசார் பகுதியில் விசேட விதமான போலீசார் இணைந்து கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதன் அடிப்படையில் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாமல் பொது இடங்களில் நடமாடிய நபர்கள் மீதும் வர்த்தக நிலைய உரிமையாளர்கள் மீதும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. குறித்த கண்காணிப்பு நடவடிக்கை மன்னார் பசார் பகுதி, பேருந்து நிலையம் உட்பட மக்கள் அதிகம் நடமாடும் பகுதிகளில் தொடர்ச்சியாக இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்முனை பிராந்திய சுகாதார பணிமனையின் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி ஜி சுகுணனின் வழிகாட்டலில் காரைதீவு, கல்முனை வடக்கு, கல்முனை தெற்கு, நிந்தவூர், சம்மாந்துறை, நாவிதன்வழி, அக்கரைப்பற்று உள்ளிட்ட சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் சுகாதார வைத்திய அதிகாரிகளின் தலைமையில் குறித்த பிரதேசத்தில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கும் சீராக முகக்கவசத்தை அணியாமல் வருபவர்களையும் இடைமறித்து அவர்களுக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் எண்டிஜென் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர், பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் போலீசார் பாதுகாப்பு படையினர் இணைந்து சுகாதார வழிமுறைகளை பின்பற்றாதோர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. வெசாக் மற்றும் நோன்பு பெருநாள் பண்டிகை காலம் என்பதால் மக்கள் புத்தாடைகள் மற்றும் பண்டிகை கால கொள்வனவில் சாய்ந்தமருது வர்த்தக நிலையங்களில் பரபரப்பாக இயங்கி வருவதால் சாய்ந்தமருது மாளிகை காடு வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் தொடர்ச்சியாக ஒளிபெருக்கி மூலமாக மக்களுக்கு சுகாதார விழிப்புணர்வும் அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. கோவிட் அச்சம் காரணமாக இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வந்த 3 பேர் இன்று புத்தளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமாக மக்கள் வரலாம் என்ற அச்சத்தில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. இந்தியாவின் சென்னை குப்பம் பகுதியில் இருந்து கடந்த 30 3 பேர் சட்டவிரோதமாக இலங்கை வந்துள்ளமை கண்டறியப்பட்டிருந்தது. புத்தளம் வேப்பமடுவ பகுதியில் இருந்து அவர்களை போலீசார் மற்றும் சுகாதார பிரிவினர் சுற்றி வளைத்திருந்தனர். பின்னர் அவர்கள் மூவரும் தனிமைப்படுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. அதன் பின்னர் குறித்த மூவரும் PCR பரிசோதனைகளை மேற்கொள்ள புத்தளம் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்தனர். இவ்வாறான நிலையில் இவர்கள் இருவரும் இன்று புத்தளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை இந்தியர்கள் யாரும் தங்கள் நாட்டுக்கு வர முடியாது என பல கட்டுப்பாடுகளை பல நாடுகள் விதித்துள்ளன. ஆனால் பெரிதொரு நாட்டில் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளை முடிவு செய்தால் தங்கள் நாட்டுக்கு வர முடியும் என்ற சில தளர்வுகளையும் சில நாடுகள் கொடுத்துள்ளன. இந்நிலையில் இந்தியர்கள் இலங்கையில் தங்கள் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்ய முடியும் என சண்டே டைம்ஸ் பத்திரிகையில் விளம்பரம் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள பல சுற்றுலா முகவர் நிறுவனங்கள் இலங்கையில் தனிமைப்படுத்தல் சேவை வழங்கப்படும் என இந்தியர்களை கவரும் வகையில் இவ்வாறு விளம்பரங்களை வெளியிட்டுள்ளன. சுற்றுலா பபிள் கூட்பாட்டை தவறாக பயன்படுத்தி முன்னணி முகவர் நிறுவனங்கள் 2 இந்த செயற்பாட்டை ஆரம்பித்துள்ளதாகவும், பின்னர் சிறு முகவர் நிறுவனங்களும் இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் சண்டே டைம்ஸ் பத்திரிகையில் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலைமை காரணமாக சுற்றுலா ஊக்குவிப்பு அதிகார சபை கட்டளைகள் அந்த தனிமைப்படுத்தல் செயற்பாடுகள் இடம்பெற வேண்டிய விதம் தொடர்பாக விதிமுறைகளை பிறப்பித்துள்ளதாக சண்டே டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. அதன்படி நாட்டுக்கு வருகை தரும் இந்தியர்களை 14 கால எல்லையின் பின்னர் வேறு நாடுகளுக்கு அனுப்பி வைக்கும் பொறுப்பு ஹோட்டல்கள் மற்றும் சுற்றுலா முகவர் நிறுவனங்களுக்கு உள்ளது என அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போதைக்கு இந்த வரப்பிரசாதத்தை இந்தியர்கள் மாத்திரம் பயன்படுத்துவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க சண்டே டைம்ஸ் பத்திரிகைக்கு தெரிவித்துள்ளார். சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகம் இந்த திட்டத்திற்கான வசதிகளை விஸ்தரித்து காலி, கம்பஹா, வத்ருகம, மாத்தலை, கிம்பிச, நுவரெலியா, தங்கல்ல, நீர்கொழும்பு, கண்டி, கொழும்பு, திசமகாராம, தெனியாய ஆகிய பகுதிகளில் உள்ள ஹோட்டல்களுக்கு இந்த வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாக சண்டே டைம்ஸ் பத்திரிகை செய்திகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் இந்திய நாட்டவர்கள் இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளாக வருவதை முடிந்த அளவு கட்டுப்படுத்தியுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை ஏற்கனவே இந்தியர்களை தனிமைப்படுத்த இணக்கம் தெரிவித்த சில ஹோட்டல்கள் தற்பொழுது அந்த விடயத்தில் பின்வாங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது எவ்வாறாயினும் கடல் மார்க்கமாக இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருவதை தடுக்க கடலோர பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக மீனவ படகுகள் குறித்த விடயத்தில் இந்த அவதானிப்பு மேற்கொள்ளப்படுகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் யூரி மிட்டருக்கும் இடையில் சிறப்பு சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது.
இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள கொரோனா பாதிப்பினை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரும் நோக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பல நாட்டு தூதுவர்களை சந்தித்து வருகிறார். இதன் ஒரு அங்கமாக இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் யூரி மெட்ரிக்கு இடையில் சிறப்பு சந்திப்பு ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது. தற்போது கொரோனா பேரழிவால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு தேவையான மருத்துவ உபகரணங்களை பெற தேவையான உதவிகளை செய்யுமாறு ரஷ்ய தூதுவரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை துறைமுக நகர சட்ட மூலம் குறித்த நீதிமன்றத்தின் முடிவு நாளை மறுநாள் நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சுமார் 21 மனுக்களை நீதிமன்றம் விசாரித்து முடிவை சபாநாயகருக்கு அறிவித்துள்ள நிலையில் குறித்த முடிவு நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்படவுள்ளது. சீனாவின் பாரிய முதலீட்டுடன் கூடிய இலங்கை துறைமுக நகரம் அண்மை காலமாக மீண்டும் சர்ச்சைகளுக்கு முகம் கொடுத்துள்ளது. இந்த துறைமுக நகருக்கு என்று பிரத்யேக சட்ட மூலம் ஒன்று அரசாங்கம் மூலம் உருவாக்கப்பட்டு அது பிரதமர் மஹிந்த ராஜபக்ச சார்பில் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இலங்கையின் முக்கியமான வரி கொள்கைகள் மற்றும் சட்டத்திட்டங்களில் பாரிய மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு இந்த சட்ட மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு முதலீட்டாளர்களை அழைத்து வரவே இந்த சட்டங்களை சலுகைகளாக மாற்றியுள்ளதாக அரசு தரப்பில் தொடர்ந்தும் அறிவிக்கப்பட்டு வந்தது. மறுபக்கம் இந்த சட்டம் மூலம் சீனாவின் ஒரு பிராந்தியத்தை இலங்கையில் அமைக்கின்ற ஒரு விடயம் என எதிர்க்கட்சியினர் தொடர்ந்தும் குற்றம் சாட்டி வந்தனர். இந்நிலையிலேயே குறித்த சட்டமூலத்துக்கு எதிராக 21 கூடாத மனுக்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. அதனையும் கடந்த தினங்களில் விசாரித்த நீதிமன்ற நிலைப்பாட்டை சபாநாயகர் மஹிந்த யாப்பாவே வர்தனவுக்கு அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய செயற்குழுவின் அரசியல் சபை உறுப்பினர் மற்றும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய செயற்குழுவின் வெளிவிவகார ஆணைக்குழுவின் அலுவலக பணிப்பாளர் யாங் ஜியேஷி இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். அதன் பின்னர் சீன பாதுகாப்பு அமைச்சர் வெய் ஃபெங் கடந்த வாரம் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்டோரையும் சந்தித்து பாதுகாப்பு ஒத்துழைப்பையும் மேம்படுத்த ஒப்புக்கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை சீன வெளிவிவகார அமைச்சர் வேஃபி அடுத்த மாதம் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். அண்மைய மாதங்களில் சீனாவிலிருந்து இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளும் 3வது உயர் அதிகாரியாக இவர் இருப்பார். வெளியுறவு அமைச்சர் வேஃபி தனது பிராந்திய பயணத்தில் ஒரு பகுதியாக இலங்கை வருகிறார். கடந்த வாரம் அவர் இலங்கை, பங்களாதேஷ், நேபாளம், பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளுடன் ஒரு மெய்நிகர் சந்திப்பிலும் உரையாற்றினார். சீனாவின் முக்கிய அதிகாரிகள் வருகை தருகின்ற பின்னணியில் சீனாவின் முக்கிய விடயங்கள் குறித்த முடிவுகள் நாடாளுமன்றத்தில் எடுக்கப்படவுள்ளன. ஏற்கனவே இந்த வாரத்தில் 2 மாத்திரமே நாடாளுமன்ற அமர்வுகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையிலேயே நாளை மறுநாள் சபாநாயகர் நீதிமன்ற முடிவை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் விவாதம் இடம்பெற்று குறித்த சட்டம் மூலம் வாக்கெடுப்புக்கு விடப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று உலக பத்திரிகை சுதந்திர தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. எனினும் உலகம் முழுவதும் மக்களுக்கு உண்மை தகவல்களை உடனுக்குடன் வழங்குவதில் ஊடகங்களின் பங்கு மகத்தானது. ஆனால் நாகரிகம் உச்சியில் இருப்பதாகவும் மனித உரிமைகள் சிறப்பாக பேணப்படுவதாகவும் கூறப்படும் இந்த நவீன உலகிலும் கூட ஊடகவியலாளர்கள் எதிர்நோக்கும் ஆபத்துக்கள் நீடித்து வருவது கவலைக்குரியதாகும். இன்று உலக பத்திரிகை சுதந்திர தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. சர்வதேச ஊடக சுதந்திர தினமான இன்றைய தினத்தில் மக்களின் தகவல் அறியும் உரிமையை உறுதி செய்வதற்காக இரவு பகலாக அயராது உழைக்கும் அனைத்து ஊடக நிறுவனங்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தகவல் தொடர்பு தற்போது உலகளவில் மிக வேகமாக முன்னேறி வரும் துறைகளில் ஒன்றாக மாறியுள்ளது. கடந்த சில தசாப்தங்களில் பல்வேறு ஊடகங்களின் ஊடாக தகவல்கள் பொதுமக்களை சென்றடையும் நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டது. எனினும் சுயாதீனமான மற்றும் பொறுப்பான ஊடக பாவனையே காலத்தின் தேவையாகும். முறையான ஊடக பயன்பாட்டின் மூலம் மக்களின் தகவல் அறியும் உரிமை பாதுகாக்கப்படுகிறது. அதற்காக பணியாற்றுவது அனைவரதும் பொறுப்பாகும், கடமையாகும். முழு உலகம் தொற்று நிலைமையினால் பாதிக்கப்பட்டுள்ள இச்சூழ்நிலையில் தகவல்கள் பொதுமக்களின் நலனுக்கானது எனும் துணைப்பொருளில் சர்வதேச ஊடக சுதந்திர தினத்தை கொண்டாடுவது காலத்திற்கு உகந்ததாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னோடியில்லாத வகையில் உலகளாவிய பேரழிவின் மத்தியில் அசைக்க முடியாத தைரியத்துடன் ஊடகவியலாளர்களின் பங்கு அவர்களின் தொழிலின் மகத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தமது விசேட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஊடக சுதந்திரம் என்பது விமர்சிக்கவும் எதிர்க்கவும் உள்ள சுதந்திரம். எவ்வாறாயினும் கடந்த காலங்களில் நிகழ்காலத்திலும் ஊடகங்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு அந்த சுதந்திரம் எந்த அளவிற்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை ஆராய்வது மதிப்புமிக்கதாகும். 1993 உலக பத்திரிகை சுதந்திர தினத்தின் தொடக்கத்தில் இருந்து
உலகளவில் 13,890 மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் இறந்துள்ளனர். பல்வேறு வகையான வன்முறைகளுக்கு ஆளான பல ஊடகவியலாளர்கள் உள்ளனர். அவர்களை இங்கு நினைவு கூறுவோம். ஒரு நாட்டின் 4வது அரசாங்கமாக கருதப்படும் ஊடகங்கள் ஒருபோதும் தணிக்கை செய்யப்படக்கூடாது என்றும், ஒரே தணிக்கை சுய தணிக்கைதான் என்றும் தாங்கள் உறுதியாக நம்புகிறோம் எனவும், ஊடக சுதந்திரத்திற்காக போராடும் அனைவருடனும் நாங்கள் நிபந்தனையின்றி முன்னிற்போம் எனவும் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். சர்வதேச புகழ்பெற்ற ஊடகவியலாளர்களின் அமைப்பான ரிப்போர்ட்ஸ் விதவுட் போர்டர்ஸ் அல்லது தேச எல்லைகள் அற்ற நிருபர்கள் என்ற அமைப்பினால் உலகின் சுமார் 180 நாடுகளில் நிலவும் பத்திரிகை சுதந்திரம் பற்றி மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் 2021 ஆண்டில் இலங்கை 127வது இடத்தை வகிப்பதாக பத்திரிகை சுதந்திர குறியீடு பற்றிய அட்டவணை கூறுகிறது. பத்திரிகை அல்லது ஊடக சுதந்திரமானது தொடர்ந்தும் மோசமான இடத்தில் உள்ளதை இது காட்டி நிற்கிறது. இந்த பட்டியலில் முதல் 3 இடங்களின் முறையே நோர்வே, பின்லாந்து, டென்மார்க் ஆகிய நாடுகள் உள்ளன. 30 கால யுத்தம் 2009 ஆண்டு முடிவுக்கு வந்த பின்னரும் கூட இலங்கையில் ஊடக சுதந்திரம் ஏன் மேம்படவில்லை என்ற கேள்வி மிக முக்கியமானது. மாறி மாறி எந்த அரசாங்கம் வந்தாலும் கூட இலங்கை போன்ற நாடுகளில் ஜனநாயகத்தை தாங்கும் 4வது தூணாக விளங்கும் ஊடகங்களின் நிலைமை மிக மோசமானதாகவே உள்ளது. யுத்த காலத்தில் ஊடகவியலாளர்களுக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல்கள் இன்னும் தொடரும் நிலை உள்ள அதே வேளை, கடந்த 20 வருடங்களில் கொல்லப்பட்ட 44 ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக ஊழியர்கள் பற்றிய விசாரணைகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான பின்னணியில் எங்கனும் ஊடக சுதந்திரம் பற்றி பேச முடியும் என்ற கேள்வியும் இயல்பானதே. எமது ஆட்சியில் ஊடக சுதந்திரம் தாராளமாக உள்ளது. ஊடகவியலாளர்களுக்கோ அல்லது ஊடக நிறுவனங்களுக்கோ அச்சுறுத்தல்கள் இல்லை என்று கூறும் அரசாங்கங்கள் கடந்த காலங்களில் இத்துறைக்கு ஏற்பட்ட இழப்புகள், அச்சுறுத்தல்கள் மற்றும் படுகொலைகளுக்கு காரணமானவர்களை கண்டுபிடிப்பதில் காட்டும் அசம்பந்தமானது ஊடக சுதந்திரம் பற்றிய அச்சுறுத்தல்களை அதிகரிக்க செய்கிறது. அது மட்டுமன்றி இத்துறையில் பணியாற்றுபவர்கள் அல்லது பணியாற்ற ஆர்வம் கொண்டிருப்போரிடம் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை இழக்கச் செய்கிறது என்றால் மிகையாகாது. இதேவேளை தேச எல்லைகளற்ற நிருபர்கள் என்ற அமைப்பு வெளியிட்டுள்ள தகவலின்படி 2021 ஆண்டு 12 ஊடகவியலாளர்கள் கடமைகளின் போது கொல்லப்பட்டுள்ளனர். 430 ஊடகவியலாளர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மற்றும் 60 ஊடகவியலாளர்கள் பணைய கைதிகளாக உள்ளனர். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அரைவாசிக்கும் மேற்பட்டோர் சீனா, ஈரான், சவுதி அரேபியா, எகிப்து மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர். சீனா உலகில் ஊடகவியலாளர்களுக்கு மிகப்பெரிய சிறைச்சாலையாக காணப்படுவதுடன் அதில் தற்பொழுது வரை 115 பேர் அடைக்கப்பட்டுள்ளனர். 2000 ஆண்டு முதல் இன்று வரை சர்வதேச அளவில் இதுவரை 1327 ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர் என்பதும் வேதனைக்குரிய விடயமாகும். ₹1,000 கிடைத்ததில் இருந்து மேலதிக கொடுப்பனவு கிடைப்பதில்லை எனவும், வேலை நாட்கள் குறைக்கப்படுவதாகவும் தோட்டாதிகாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பகவந்தலாவ தோட்ட தொழிலாளர்கள் பகவந்தலாவ ஹெட்டன் பிரதான வீதியில் இன்று கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா வைரஸ் காரணமாக சமூக இடைவெளியோடு பதாதைகளை ஏந்தியவாறு இந்த போராட்டம் சுமார் 1 மணித்தியாலம் நடைபெற்றது. இதன் போது போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில், எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படையான சம்பளம் கொடுத்தது, எங்களுக்கு வேலையெல்லாம் குறவு, ஓவர் டைமே இல்லை, 8-9 மணி மட்டும் வேலை வாங்குவாங்க, ஆனால் அதுக்குள்ளே ஓவர் டைமில் கேட்டால் சொல்லுவாங்க, ஐயாமார்கள் கேட்டால் சொல்லுவாங்க, தரை போட வேணான்றிருக்காரு, போட வேணான்றிருக்காரு அப்படின்னு. 9 மணியை மட்டும் வேலை செய்யும் எங்கள் காடெல்லாம் நாங்கள் எங்கள்கிட்ட ஆதாரம் எல்லாம் காடெல்லாம் நாங்கள் ஃபெக்டிவிலுக்கு வச்சுருக்குறோம், ஆனால் ஓவர் டைம் இல்லை, காலையில் 8 மணிக்கு வந்துட்டு 1/2 தேத்தனி டைம் கொடுப்பாங்க, 1/2 அந்த 1/2 5 நிமிஷம் பிந்தினா கூட ஸ்டாஃப்ஸ் மாதிரி எங்களை ஏசுவாங்க. 6 மணிக்கு ஒரு நாளைக்கு 6 மணிக்கு வந்துட்டு 3 மணிக்கு நாங்கள் ஆஃப் ஆகி போயிடுவோம், ஆனால் எங்களுக்கு ஓவர் டைம்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. நாங்கள் 30 நாள் வேலை செஞ்சாலும் எங்களுக்கான ஒரு ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது. ஓவர் டைம் இல்லாமல் தான் நாங்கள் 9 மணியை மட்டும் வேலை செய்கிறோம். ₹1,000 வழங்கப்பட்டதில் இருந்து 20 கிலோவை எடுத்தால் மாத்திரமே பெயர் என தோட்ட நிர்வாகம் கூறுகின்றது. கிழமையில் 3 நாள் வேலை மாத்திரமே வழங்கப்படுகின்றது. இதனை கேட்டதால் போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். ஆகவே இந்த முகாமியாளர் தேவையில்லை எனவும் அம்மக்கள் கருத்து தெரிவித்தனர். எங்களுக்கு வந்து கிழமையில 3 நாள் வேற தாரேன்னு சொன்னாங்க, ஆனால் 2 நாள் வேலையோட நிறுத்திட்டாங்க வேலையை. அதை கேட்க போன பொடியன் மாருங்க அவ்வளோ பேர்த்தையும் கொண்டு போய் நேற்று 8 மணிலேருந்து அன்றைக்கு 6 மணி வரைக்கும் பொலித்தெலாம் நுப்பாட்டி வச்சுருக்குறாங்க. எங்களுக்கு அதுக்கான நியாயம் எங்கள்கிட்ட எங்களுக்கு வேணும். 20 கிலோ கொழுந்து எங்களால் பறிக்க முடியாது. காரணம் என்னென்னு கேட்டால் கொழுந்து இல்லாத நேரத்தில் நாங்கள் 20 கிலோ எங்களால் எடுத்து கொடுக்க முடியாது. எங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். 1,000 ரூபா சம்பளம் கொடுத்து எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. 13 நாள் வேலை கூட எங்களுக்கு இந்த மாதம் கொடுக்கலை.
யாருமே எங்களுக்காக எதுவுமே பேசல. அதனால தான் நாங்கள் ஒன்று கூடி இந்த முகாமையில எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்ற முடிவுல தான் நாங்கள் அவ்வளோ பேர் வந்திருக்கோங்க. நாங்கள் இந்த 13 வேலையில அட்வான்ஸ் 4000 கொடுத்துருக்குறாங்க, அதை பிடிச்சிருவாங்க. இப்போ எங்களுக்கு ₹1 இருக்குமாங்கிற கூட தெரியாது. அடுத்த மாதம் நாங்கள் எண்ணத்தில் கொண்டு போய் காலத்தை கொண்டு போய் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம். நாங்கள் சாப்பிட்றது எப்படி, எங்கள் வாழ்க்கை பொருளாதாரம் எப்படி போகும்னு எங்களுக்கு தெரியும். ஏறாவூர் செங்கலடி பகுதியில் சமூக வலைதளங்களில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் வகையில் செயற்பட்ட ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். விடுதலை புலிகளை மீண்டும் முகநூல் வாயிலாக புதுப்பித்த குற்றச்சாட்டில் தமிழர் உணர்வாழ்வு அமைப்பின் தலைவர் க. மோகன் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு செங்கலடியில் உள்ள அவரது வீட்டில் வைத்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த நபர் முகநூல் வழியாக விடுதலை புலிகளை மீண்டும் புதுப்பித்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குறித்த குற்றச்சாட்டின் பேரில் 3 கால போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதிமன்ற அனுமதியை பெற்று நேற்றைய தினம் இரவு அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் ஏறாவூர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சீன வெளிவிவகார அமைச்சர் வெங்கி அடுத்த மாதம் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். வெளிவிவகார அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. சீன வெளிவிவகார அமைச்சர் வெங்கி அடுத்த மாதம் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். குறுகிய காலத்திற்குள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளும் 2வது சீன உயர்மட்ட பிரமுகர் இவராவார். கடந்த வாரம் சீன பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் வெங் பெங் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். இதன்போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோரை சந்தித்து அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டிருந்தார். சமூக போலீஸ் சேவைகள் இராஜாங்க அமைச்சராக திலும் அமுனுகம இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச முன்னிலையில் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார். திலும் அமுனுகம வாகனங்கள் ஒழுங்குறுத்துகை, பேருந்து போக்குவரத்து சேவைகள் மற்றும் புகையிரத பெட்டிகள் மற்றும் மோட்டார் வாகன கைத்தொழில் இராஜாங்க அமைச்சராகவும் பதவி வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடன் தொடர்பை பேணிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட காவல்துறை போதைப்பொருள் பணியகத்தின் 15 அதிகாரிகள் உட்பட 20 பேர் எதிர்வரும் 14 தேதி வரை மூல விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு பிரதான நீதவான் புத்திக ஸ்ரீ ராகுல முன்னிலையில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த செய்தி நாளை மதியம் 1 மணிக்கு திரும்புவார்கள்.